ஸோ கைஸ் அன்னைக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் பப்ளுவா எனக்கும் சரியான சண்டை மக்களை என்ன சண்டைன்னு கேட்டிங்கன்னா டெய்லி எங்கள் அம்மா வாட்டர் தோசை கொடுத்து கொடுத்து பப்ளுவா என்னை ஏமாற்றி விடுறாங்க. அதனால் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி இதுக்கு மேலே சாப்பிடிய மட்டும் போ அப்படி சொல்லிட்டு கொடுக்குன்னு ஒரு ஹோட்டலில் போய் ஆனால் எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்னா கொஞ்சம் ஒரு தோசை ஊற்றி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறான். அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஏதோ ஃபேமிலி தோசை தான் கேட்டுக்கிறான் அப்படின்னு போல ஃபேமிலி தோசை ஊட்டி விட்டார். காது கேட்காம ஐயோ இப்போ என்ன நடக்கும் தெரியல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தோசை எடுத்து வைக்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஒரு தோசையை இவ்வளோ பேர் ஊற்றுறாங்களே அந்த கடையில் நினைக்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன சைடிஸ் இருக்கா எல்லாமே வாங்கி வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டா மக்களே இங்கே பாருங்க என்ன என்ன கண்டு கட்டுறா பார்த்தீங்களா. ஆனால் இவன்ட்டு ஒரு ரூபா கூட இல்லைன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா பில்லு கேட்குறப்ப இந்தாங்க எங்கள் அண்ணன் போன் நம்பர் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டான். நானும் தூங்கிட்டு இருந்தேன். யாரா அவன் தம்பி உன் தம்பி 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டு பில்லு கொடுக்காம போறேன்டா அப்படின்னாங்களா. சரி பேடிஎம் நம்பர் அமுச்சுட்டு நானே அமுச்சு விட்டுறேன் சொல்லி அமுச்சு விட்டேன். இந்த மாதிரி நிறைய சாத்துக்கு